கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். சுந்தரமூர்த்தி, கனமழையால் மயிலாடுதுறையில் தற்போது என்ன நிலை, பதிவு பண்ணுங்க. வணக்கம்மா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு துவங்கியது மழை. அவ்வப்போது பெய்து வந்த மழையாக இருந்தாலும் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை, குற்றாலம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், செம்பனார் கோயில், தரங்கம்பாடி, கொள்ளிடம், பூம்புகார், திருமுல்லைவாசல், பழையாறு, திருவன்காடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சீர்காழி பகுதியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கொள்ளிடத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்போது இந்த மழை காரணமாக பூம்புகாரில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் வடக்கு தெருவில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக வீடுகளில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் மிதக்கின்றன. வெளியிலிருந்து பாம்பு, பல்லி பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துகள் உள்ளே நுழைவதாகவும், இதுவரை தங்களை வந்து யாரும் பார்க்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வீடுகளை ஒட்டி வெளியேறியுள்ள மக்கள் அங்குள்ள மண்டபங்களில் தன்னிச்சையாக தங்கியுள்ளனர். அதிகாரிகள் இதுவரைக்கும் பார்த்து நடவடிக்கை எடுக்கவில்லை. வீடுகளில் சமைக்க முடியாத நிலை உள்ளதால் காலை உணவாவது வழங்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட வேண்டும் என்றும், சமுதாய கூடங்களில் பொதுமக்களை தங்க வைத்து பாதுகாப்பான நிலையில் அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது சம்பா சாகுபடி பணிகள் துவங்கியுள்ள நிலையில், சம்பா இளம் நாற்றுகள் நட்டு 2 வாரங்களே ஆகியுள்ள நிலையில் அவை அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்து மழை நீடிக்கும் பட்சத்தில் சம்பா நாற்றுகள் அனைத்தும் தண்ணீரில் கரையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே விரைவாக தண்ணீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பா நாற்றுகள் அழுகியுள்ள கரைந்துள்ள இடங்களில் மீண்டும் நடவு செய்வதற்கு தேவையான பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. உமா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.